We are hiring anchors, experience or freshers can apply at jointouringtalkies@gmail.com. Chai with Chitra, social talk. நீங்கள் முழுமையான ஜோசியராக ஆறதுக்கு எத்தனை காலம் பிடித்தது? அதாவது 84லேருந்து நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி சத்தியவரத ஐயாவை முதல்ல பார்த்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதுனது வந்து 95லேருந்து எழுதுகிறேன். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம், 11 வருஷத்துக்கு அதை வந்து அதனுடைய அமைப்பு ஆரம்பித்து நம்மளுடைய மாலை மதியில் ஒரு வாய்ப்பு வந்தது. அதுவும் அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியே வருது அந்த திசைகளுக்கு. அதுலேருந்து இப்போ இது வரைக்கும் நான் எழுதிட்டுருக்கேன். இப்போ 28 இயர்ஸ் ஆயிடுச்சு. குமரி, நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களா? அதாவது எங்கள் ஜாதகம் பார்த்தா அந்த நெகட்டிவ் நமக்கு வராது. அப்படியா? அது வந்து எல்லாருக்கும் அது ஏற்றுக்க மனசு வராது. இருக்கும் ஜாதகத்தில் வந்து எனக்குன்னு வந்து சில நண்பர்கள் என் குருநாதர்கள் இருக்காங்க. எனக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா நானும் மனுஷன் தானே, அவங்கக்கிட்ட திடீர்னு அனுப்புவேன். அவங்க வந்து எனக்கு நல்ல நண்பர்கள், ரவி அண்ணன்லாம் இருக்காங்க. அதுபோல் இருக்கிறவங்க வந்து எனக்கு நான் வந்து யார் என்னக்கும் எனக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க. அவங்க கூட டிசைட் பண்ணி அவங்க சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தோணும் ஏதோ சரியாக இல்லையேன்னு. அந்த சமயத்தில் நான் எனக்கு ஒரு போட்டு பார்த்துப்பேன். ஏன்னா நான் எனக்கே பார்க்குறேன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அந்த பாசிட்டிவே எடுத்துக்க தோணும். கரெக்ட். நெகட்டிவ் சொல்கிறதுக்கு நமக்கு ஆள் வேணும், குருக்கள் வேணும். குருக்கள் இருந்தால் தான் நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறது தான். ஜோதிடம் என்பது எப்படின்னா, பாலகுமரன் ஐயா சொல்வார், இதம் சொல்பவன் தான் பேர். ஜோதிடம் ஏதாவது இந்த நேரம் கெட்ட நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா அவன் மேலே கோவப்படக்கூடாது. நம்ம அந்த கெட்ட நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறானேன்றது தான் ஜோதிடம். ரெண்டு பேர் தான் உலகத்தில் வந்து நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒருத்தர் வந்து ஃபைனான்சியர், அடுத்தது ஜோசியர். ஃபைனான்சியர் பணம் கொடுத்துட்டு இவன் நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டான். கரெக்ட். அடுத்தது ஜோசியர் உலகத்திலே என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்ட பலன்படி இவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு கெட்ட நேரத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் தப்பிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஜோசியம் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் உலகத்திலே பொறாமை இல்லாமல் இருக்கணும்னா அது ரெண்டு பேருக்கு தான் இருக்கணும். ஒன்று ஃபைனான்ஷியருக்கும், ஒன்று ஜோதிடனுக்கும். அடுத்தது வந்து உலகத்திலே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பவங்க தாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாத்தியார் தான். ஸோ இந்த தாய் வாத்தியாருக்கு அப்புறம் ஃபைனான்ஷியரும் ஜோசியரும் தான் அவங்கக்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸு, அவங்கக்கிட்ட இருக்கிற மாணக்கர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை சொல்லலாம், எந்தெந்த விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு வரைமுறைகள் இருக்கா? அதாவது மரணமுடைய தேதி கூட ஜோதிடத்தில் சிலதெல்லாம் தெரியும். அதை வந்து சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லைன்றது தான் குருவுடைய சத்தியம். உங்களுக்கு இது மாதிரி கண்டம் இருக்குது, இது மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க, இந்த நேரத்தை கடந்தீங்கன்னா நல்லது நடக்கும், இந்த நேரத்தை கடக்கிறதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம்ன்றது தான் நம்ம சொல்ல முடியும். அதுபோல் தான் நம்ம வந்து யாராக இருந்தாலும், இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து தந்தி டிவியில் வந்து ஜெயலலிதா அம்மார் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற சமயத்தில் பாண்டியா அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுத்தார். அதாவது இதில் தான், ஃபோன் காலில் தான் எடுத்தார். அப்போ வந்து நான் கால்குலேஷன் பண்ணதில் அந்த அம்மா வந்து மிதுன லக்னம், சிம்மராசி, மக நட்சத்திரம், குரு திசையில் ராகுவந்திரம் முடிகிறதுக்கு டிசம்பர் 5 இருந்தது. அந்த அம்மா வந்து திருவாதிரை சாரத்தில் நட்சத்திர காலில் அவங்க லக்னம் இருந்தது. ஸோ அந்த குரு தசை பாதகாதிபதி திசையில் ராகு அந்தரத்தில் அந்த ராகுவுடைய அமைப்பு டிசம்பர் 5 முடியணும். ஸோ அந்த டிசம்பர் 5 தான்னா அம்மா உயிரோடு வருவாங்கன்னு நான் அன்றைக்கி சொன்னேன். நான் அம்மா வருவாங்கன்னு நான் நம்புகிறேன், எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள், தெய்வ பலம்தான். ஆனாலும் டிசம்பர் 5 சொன்னேன். ஆக்சுவலாக நான் வந்து அதை ஃபோனில் சொல்கிறச்ச டிசம்பர் 5 நம்ம அப்புறமா யோசிக்கணுன்ற அளவுக்கு தான் நான் பேச வந்தேன். அப்போ பாண்டே சொன்னார், உங்களுக்கு குடும்பம் எல்லாரும் இருக்கு, நீங்கள் வந்து பேசுகிறது ஒரு பெரிய லீடரு, உங்கள் நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் செல்வி. நீங்கள் ஏன்னா அந்த அம்மா வந்து குமார குன்னா போட்ட தீர்ப்பை குமாரசாமி மாற்றி எழுதுவார்னு அதே பாண்டேக்கு நான் தான் வந்து அந்த லைவில் டிவியில் சொன்னேன். அது எல்லாமே யூடியூப்பில் இருக்கும் போ. அதனால் பாண்டே தான் எனக்கு கைடன்ஸ் பண்ணார். இது மாதிரி சொல்லாதீங்க சொல்லாதீங்க, டிசம்பர் 5
தாண்டனா வருவாங்கன்னு வேணுமானா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் அணித்தரமாக நின்னேன், டிசம்பர் 5 இது ரொம்ப கெட்ட நேரம் இருக்குது, அதனால் பாண்டே சார் அதை வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், டிசம்பர் 5 எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபோனில் தானே பேசுகிறனால டிசம்பர் 5 வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 5 தான்னா வருவாங்கன்றது அல்லது மற்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் டிசம்பர் 5 மட்டும் பிடிச்சேன். அது மாதிரி நம்ம சொல்ல முடியும், ஆனால் எதுவுமே வந்து நம்ம கடவுள் கிடையாது. ஜோதிடனுக்கும் கெட்ட நேரம் வரும், ஜோதிடனுக்கும் நல்ல நேரம் வரும். ஜோதிடம் திசா புத்தியும் சரியில்லைன்னா எல்லாமே வரும். எனக்கு அது மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கெட்ட நேரம் வந்தது. அது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது யார் பாதித்தாங்களோ அவங்களே வந்து நீங்கள் லைவில் நான் கூட சொல்கிறேன்னு தான் சொன்னார். நான் வந்து திருமங்கலத்தில் என் வீடு இருக்குது, மா அம்மா காலத்துலேருந்து வீடு அது. அந்த வீட்டில் நான் இருக்கிறச்ச ஒரு நண்பர் வந்தார், திருமங்கலத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் உங்களை நான் பார்க்கணுன்றாருன்னார். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த டைம் அது, நான் சொன்னேன் வரேன் கொரோனா பீரியடு, நிறைய இந்த மெடிக்கல் ஹெல்ப்பு இந்த ஹெல்ப்பு அந்த ஹெல்ப்புன்னு செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டம். சரின்னு சொல்லிட்டு அவர் இல்லை செல்வி உன்னை பார்க்கணும் பார்க்கணுன்றாரு, நீ வீட்டுக்கு டைம் கொடுத்தாலும் வரேன்றாரு. சரி வேணாம் நானே வரேன், இன்றைக்கி ஈவினிங் வரைச்ச அவர் இருப்பாரா கேளுன்னு, அவர் இருப்பாருன்னாருன்னு. ராத்திரி 9 ஸ்டேஷனுக்கு போகிறேன். போனவொடனே அவர் பேர் வந்து சிவகுமார்னு பேர், அவர் அசிஸ்டன்ட் கமிஷனரு. அவர் 4 ஜாதகம் கொடுத்தார். கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன், ஜாதகத்தை எடுத்து நீங்கள் கேட்டிங்கல்ல எதை சொல்லக்கூடாது எதை சொல்லணும்னு அதுக்கு இது வருது. நான் என்ன பண்ணுறேன், ஜாதகத்தை பார்த்து இந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போயிடுங்கன்ற. ஏன் சார்ன்றார், இல்லைங்க பாதகாதிபதி திசை பாதகாதிபதி புத்தி 2025 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். ஒன்று, நீங்கள் போலீஸாக இருக்கலாம் ஆனால் நீங்களே அப்ஸ்காண்டிங் ஆகிடுவீங்க. எங்கே சொல்கிறேன், அவருடைய ஸ்டேஷனில் இல்லைன்னா நீங்களே சட்ட சிக்கலுக்கு ஆகிடுவீங்க. நம்ம லைஃப் இப்படியெல்லாம் மாறுமான்னு உங்களுக்கு தெரியாது. இந்தந்த கோயிலுக்கெல்லாம் போங்க, தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். சூசைட் பண்ணிக்காமல் இருந்தாவே கடவுளுடைய கிருபை, இந்த கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிடுங்கன்னு எழுதினவுன்னே அவர் முதல்ல ஒரு மிரட்சியை தான் பார்த்தார். ஏன்னா ஆஃபீஸர் இல்லை, என்னங்க இப்படியெல்லாம் யாருமே எனக்கு சொன்னது இல்லையே, எங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் ஃபாலோவர்னால நான் பார்த்தா இப்படி பயமுறுத்துறீங்களேன்னு. அப்புறம் எல்லா ஜாதகமும் பார்த்து எழுதி கொடுத்தேன். என் கையெழுத்து புரியலன்றதுனால, ஏன்னா நம்ம எழுதுறது அந்த ஸ்பீடு தானே, அவர் என்ன பண்ணார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தார். வீட்டுக்கு போயிட்டு நான் எழுதி கொடுத்தன மாதிரி செல்வி வந்தார், ஜோசியம் பார்த்தார். எனக்கு இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் கெடுதலான நேரம், நான் வந்து பிரச்சனையில் மாட்டுவேன்றாரு, தலைமறைவு வாழ்க்கை போடுவேன்றாரு, எனக்கு வந்து ஆபத்து இருக்குன்றாரு, குடும்பத்தை விட்டு பிரிவேன் நாடோடி போவேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுவேன் எல்லாம் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் கோயிலுக்கு கொடுத்துருக்காரு, இந்த ஸ்டேஷனை விட்டு என்னை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க சொல்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு டைரி எழுதுகிற பழக்கமோ ஏதோ அவருடைய எழுதுறதில் எழுதி வச்சிட்டேன். அவர் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனில் யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்ததாவோ இல்லை ஏதோ இன்வெஸ்டிகேஷனில் பிரச்சனையாகி ஹைகோர்ட்டில் கேஸ் வருது, பாதித்தவங்க கிளேஸ் போடுறாங்க. ஸோ இவர் மேலே அந்த ஸ்டேஷனில் இருந்த அத்தினி பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு. ஸோ சிபிசிஐடிக்கு ஹைகோர்ட் உத்தரவு விட்டுட்டு இந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு இன்வெஸ்டிகேஷன் சிபிசிஐடி விசாரிக்கணும்னு ஹைகோர்ட் டைரக்ஷன். இவர் அப்ஸ்காண்ட் ஆகிறார். நடந்தது கரெக்ட், இப்போ நடந்ததுன்னா 1 டூ இயர்ஸ்க்குள்ளே இவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டோன்னு அவங்க எல்லாமே தேடுறாங்க. இவர் எல்லாமே தேடுறச்ச இவருடைய பிலாங்கிங்ஸ் தேடுறச்ச இவர் எழுதி வச்ச டைரி இருக்குது, அதாவது கெட்ட நேரம்ன்றது எப்படி வரும்ன்ற அந்த டைரி இருக்குது. அந்த டைரியில் இது மாதிரி வந்தோடனே நான் ட்ரிப்ளிகேட்லேயும் ஆஃபீஸ் இருக்குது, அட்வொகேட் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, என் செக்ரட்டரி வந்து சொன்னாங்க சிபிசிஐடியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க, ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. எனக்கு ஃபோட்டோவில் பிடிக்கல, ஏன்னா ஃபோட்டோ அப்போ பார்த்த ஃபோட்டோ வேறு, அது வேறு மாதிரி எனக்கு தெரியல யாருங்க நீங்கள். நம்ம லாயர்ஸ்னால நிறைய இந்த போலீஸோட தொடர்பு எல்லாமே இருக்குது. இல்லை
இவர் மிஸ்டர் சிவகுமார். ஆமாம், இவருக்கு ஜோசியம் பார்த்தேன். நீங்கள் சொல்லுங்கள், இவருக்கு இதெல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் அவரே எழுதியிருக்காரு, அந்த ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு என் நேரம் இது மாதிரி மோசமாயிடுச்சுன்னு சொல்லி. இவர் எங்கே இருப்பாருன்னு நான் இது பாருங்கள், நான் கொடுத்த கோயில் பரிகாரில் தஞ்சாவூர், தஞ்சாவூரில் கோயில் கொடுத்துருக்கறனால நீங்கள் அந்த பக்கம் பாருங்கள், எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இல்லை அவர் உங்ககிட்ட ஒரு நடுவில் ஒரு வாட்டி பேசியிருக்காரா? பேசியிருக்காரு. இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும், தெய்வத்தை நம்புன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து வேறு எனக்கும் தெரியாது. எனக்கு வந்து அவர் ஒரு கிளைண்ட்டு, அவர் விரும்பி பார்க்கணுன்னாரு. அவரை பார்க்க சொன்ன நண்பர் இவர் தான். நீங்கள் அவரை போய் கேட்டுக்குங்க. எனக்கு இவருக்கும் பெரிய ஆத்மார்த்த பழக்கம்லாம் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த நேரம் சொன்னீங்கல்ல, அந்த நேரம் வந்து போலீஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஜோதிடனாக இருந்தால் அந்த நேரம் கரெக்டாக இருந்தால் எடுத்து கொடுக்கலாம். அது வந்து நடக்கிறது நடக்காமல் பார்த்துக்கிறது வந்து அவங்களுடைய விதி பலன். ஆனால் அவருக்கு சொன்ன நேரம் அந்த விதியில் எங்களுக்குமே அந்த விசாரணை கூப்பிடுறது. இப்போ எங்களுக்கு வந்து இது வந்து அட்வொகேட்டாக இருக்கிறனால இதனுடைய தன்மை தெரிஞ்சனால, இப்போ வெறும் அஸ்ட்ராலஜராக இருந்தால் ஒரு நடிகன் தானே இருக்கணும். கரெக்ட். அதுபோல் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்போ அதே போல் சரவணபவன் அண்ணாச்சி விஷயத்துலேயும் ஒரு ஜோதிடர் நண்பர் மாட்டினார்ல, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அவர் தான் வந்து ஏதோ சொல்லி கொடுத்து இது மாதிரி இவங்களை போய் பண்ணுங்கன்னு சொன்னால், அப்படி சொல்லவே இல்லை அவர். ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அதனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி. அவர் என்ன சொன்னார், ஆக்சுவல் சொன்னது பெண்ணால் ஆபத்து வரும் தான் சொன்னார். பெண்ணால் ஆபத்து வரும்னா வந்துட்ட பிறகு அவர் சொன்னதுனால தான் இவர் போய் பண்ணாருன்னா அது எப்படி? அது அவர் எச்சரிக்கை தான் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் அது வந்து, ஆனால் பத்திரிகையில் எழுதுனது ஜோதிடர் பேச்சை கேட்டு தான் அண்ணாச்சி இது மாதிரி தவறு செய்தார்னு வந்து. எந்த ஜோதிடனும் வந்து இப்படி சொல்ல மாட்டான், எந்த ஜோதிடனும் அது மாதிரி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் சொல்கிறவன் ஜோதிடனே கிடையாது. கெட்ட நேரம் வரும், ஆப்போசிட் செக்ஸால் வரும். ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கு, ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு. அது ஆப்போசிட்டுடைய பாதகாதிபதி தசையில் ஏதாவது வந்தால் இது மாதிரி ஆப்போசிட் செக்ஸால் ஆணாக இருந்தால், பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்தில் கெட்ட நேரம் வரும்ன்றது தான் கணக்கு. அதனால் அது போல் தான் சொன்னார். ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல்லாம் ஆரம்பிச்சுது. இன்வெஸ்டிகேஷன் போனார், கோர்ட்டுக்கு போனார், விட்னஸ் பாக்ஸில் எழுதினார். என் நெருங்கிய நண்பர்னால எனக்கு வந்து அவர் ஒரு பிடித்தமான ஒரு நண்பர். அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, கெட்ட நேரம் வந்து கேட்டிங்களே அது ஜோதிடனுக்கு வருன்றதுக்கு சொன்னேன். இன்னொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் உங்களுக்கு நல்லதுன்னு பல ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்களே. இல்லை இல்லை, இன்னொரு பெண்ணை சொல்கிறது வந்து ஜோதிடத்தில் அவங்க சொல்கிறதுன்னா ரெண்டாம் தாரம் மூணு தாரம் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்கள போய் சூஸ் பண்ணி ரெண்டாவது பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு எந்த ஜோசியரும் சொன்னதை நான் பார்க்கல. ஏன்னா கலத்திர தோஷம் இருக்கிறதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏழாம் பாவம் கெட்டிருக்கோ, எட்டாம் பாவம் கெட்டிருக்கோ, அது போல் இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இருதாளி ஜாதகம், அது போல் இல்லைனா திருமணத்தில் பாதிப்புகள் இருப்போம். அது இளவன் சின்ன வயசில் இப்போ வரக்கூடிய ஜாதகத்துக்கு கூட நாங்கள் சொல்லுவோம், இது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அதனால தான் பொருத்தத்தோட ஸ்தானபலம் முக்கியம். ஏன்னா பொருத்தம் வந்து இப்போ பேரண்ட்ஸே பார்த்துட்றாங்க, இல்லை ரெடி ரெக்கனரை வச்சோ இல்லை கம்ப்யூட்டரில் தட்டிட்டோ, இது போல் இது போல் மேட்சிங் பார்த்துட்டு சேர்க்குறதோட உங்கள் குடும்ப ஜோசியர் நல்ல ஒரு தெரிஞ்சவர்கிட்ட பழுத்த ஜோதிடத்தில் எப்படி வந்து ஒரு அனுபவம் இருக்கும், மருத்துவருக்கும் ஜோதிடத்துக்கும் அனுபவம் மிக்கவங்களை வச்சு ஸ்தான பலங்கள் பார்த்து அதுக்கு என்ன ரெமெடியோ பரிகாரங்கள் வந்து தெய்வ பலத்தினுடைய பரிகாரங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுத்ததில் நம்ம சொல்லியிருந்தால் சூரியன்லேருந்து ஆரம்பித்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரனுக்கு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் கோயில்கள் வைக்க மாட்டாங்க. அது சென்னை அடுத்தும் இருக்குது, கும்பகோணம் அடுத்தும் இருக்குது. எதுக்கு வச்சாங்கன்னா, அந்தந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை அந்த கிரகத்துக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ண அந்த சிவனை வழிபடுவதனால் அந்த கிரக தோஷம் நிவர்த்தி ஆகுன்றதுக்காக தான் நம்ம ஊரில் வந்து இந்த பரிகாரங்களும் தெய்வ பலத்தை வச்சுது. அது சிவனை கும்பிட்டாலும் சரி, 108 திருப்பதிகளில் பெருமாளுக்கும் அந்த பலம் உண்டு, நவகிரகத்தை அடக்கி ஆளக்கூடிய அவதாரங்கள் இருக்குது. அதுபோல் அந்த தெய்வ பலத்தை நம்பி தான் சாஸ்திரங்களும் ஜோதிடர்களும் கூட போகிறது. ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தா என்னென்ன துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும்? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உங்களுக்கு எங்கே நட்பு தொடங்கிச்சு? ரஜினி சாரை பற்றி நான் அரசியல்லாம் அவர் வரதுக்கு முன்னாடி அவர் ட்ரஸ்ட் ஆரம்பிப்பார், கட்சி ஆரம்பிப்பார் நான் தான் சொன்னேன். அதன் மூலிமா தான் நல்ல நண்பர்கள் மூலிமா
இது மாதிரி ரஜினி சாரை பார்க்கணுன்னு ஆரம்பிச்சு சொன்னேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு நிச்சயமாக வருவார், இல்லைன்னா நான் ஜோசியத்தை விட்டே போயிடுறேன்னு சொன்னவர் நீங்கள். எதனால் உங்களுடைய அந்த கணிப்பு தவறுச்சு? ஏன்னா ரஜினிகாந்த் சொன்ன நேரத்தை வச்சு இது வளரமா வளராதான்னு ஒரு ஜோதிடனம் தான் போடணும். அவர் சொன்ன அந்த நேரத்தையும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுற இன்னொரு முன்னணி நடிகர் விஜய், அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த சனி கும்பத்தில் இருக்கிற காலகட்டத்தில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். அஜித் நிச்சயமா அரசியலுக்கு வருவார்னு பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா எனக்கு ஷாலினி மேடம் வந்து பார்த்துருக்காங்க.